हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल। इनके नाम पाक एनसीईआरटी सॉल्यूशन मार्क्स फॉर क्लास 10th। वीडियो को चैनल सब्सक्राइब पड़ा उड़े सब्सक्राइब पड़ूंगोड़ पकल बेल आइकॉन क्लिक पड़ूंग वीडियो नोटिफिकेशन उमिम इनके नम्बर वीडियो पाकपो चैप्टर 2 पॉलिनोमियल्स पॉलिनोमियल्सो एक्सरसाइज 2.1 अद्कु एक्सापलस पाकपर அதாவது நம்ம டாபிக் என்னென்னா ஜாமெண்ட்ரிக்கல் மீனிங் ஆஃப் த ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல். இதுதான் நம்மளோட டாபிக். இது ரிலேட்டடாக தான் எக்ஸாம்பிள்ஸும் எக்ஸசைஸும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இப்போது ஜாமெண்ட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லீனியர் அண்ட் குவாட்ரடிக் பாலினாமியல், அதாவது ஒரு லீனியர் அண்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷனை கிராஃபிக்கலாக பிளாட் பண்ணி அதோட ஜீரோஸை ஃபைன் பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம சம் போட்டு ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம கொடுத்துருக்க பாலினாமியலை கிராஃபிக்கலில் போட்டு எப்படி ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் கிராஃபிக்கலாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். நான் அதுக்கு எழுதியிருக்கேன் டெஃபினேஷன். ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் இன் ஜாமெட்ரிக்கல் மீனிங் எப்படி கண்டுபிடிப்போம்னா, இஸ் த எக்ஸ் குவார்டினேட் ஆஃப் த பாயிண்ட் வேர் த கிராஃப் பி ஆஃப் எக்ஸ் விச் இன்டர்செக்ட் த எக்ஸ் ஆக்சஸ். அதாவது ஒரு பி ஆஃப் எக்ஸுங்கிற பாலினாமியல் நான் எடுத்துக்கிறேன். அந்த பாலினாமியல் இப்போ பி ஆஃப் எக்ஸ்ன்னு ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிட்டேன்னா, அந்த பாலினாமியலை நான் கிராஃபில் ப்ளாட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். மேபி அது ஸ்ட்ரைட் லைனாக வரலாம், இல்லைனா ஒரு கர்வாக வரலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வந்துருச்சுன்னா, அந்த ஸ்ட்ரைட் லைன் இதுதான் எக்ஸ் குவார்டினேட், ஓகேவா? இதுதான் எக்ஸ் ஆக்சஸ், இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ். எக்ஸ் குவார்டினேட்டில் அந்த லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகும். இன்டர்செக்ட் ஆகும்போது நம்ம எக்ஸ் குவார்டினேட்டில் ஒரு பாயிண்ட்டில் அது இன்டர்செக்ட் ஆகும். அந்த பாயிண்ட்டை தான் நம்ம எடுத்திருக்க பாலினாமியலோட ஜீரோன்னு சொல்லுவோம். அதுதான் கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ண ஒரு பாலினாமியலுக்கு ஜீரோ கண்டுபிடிக்க போகிறது. இப்படி தான் எக்ஸ் ஆக்சஸில் கட் ஆகிற பாயிண்ட்டை தான் நம்ம ஜீரோ ஆஃப் த பாலினாமியல், நம்ம எடுத்துருக்க பாலினாமியலோட ஜீரோஸ்னு சொல்லுவோம். இப்போது லீனியர் பாலினாமியல்லாம் எப்படி, ஃபஸ்ட்டு லீனியர் பாலினாமியல்லாம் எப்படி இருக்கும்? பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்கும். ஆர் இதை நான் என்ன பண்ணுவேன், பி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் ஒய்னு எடுத்துப்பேன். பாலினாமியல் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுக்கிறதுக்கு பதிலாக ஒய்னு, அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷன் வந்து ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோங்கிறது கண்டிஷன். லீனியர் பாலினாமியலாக இருந்தாலே அது வந்து ஸ்ட்ரைட் லைன் தான். கிராஃபில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ரைட் லைன். இப்போது அதில் கேசஸ் இருக்குது. அந்த கேசஸ் பாருங்களேன். கேசஸ் எப்படி வரும்னா, ஒன்று நோ சொல்யூஷன் கேஸ்னு வரும், அதாவது நோ ஜீரோ கேஸ், ஜீரோவே இருக்காது, ஜீரோ வராது. நம்ம ஒரு சில பாலினாமியல் வந்து கிராஃபில் போடும்போது ஜீரோ வராது, ஒரு சில பாலினாமியலுக்கு வரும், 1-0 கிடைக்கும் லீனியர் பாலினாமியலாக இருந்துச்சுன்னா. அப்போ எப்படி வரலான்னா, இப்போ என்னோடய கிராஃப் வந்து எடுத்துக்கிட்டேன், இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ். சப்போஸ் நம்ம எக்ஸ் ஆக்சஸில் இன்டர்செக்ட் ஆகாமல் பாயிண்ட் பாருங்கள் மேலே இருக்குது, அதாவது எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலாக போயிருக்கு. இது வந்து எக்ஸ் குவார்டினேட்டில் எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகலை. அப்படி ஆனால் தான் எனக்கு வந்து ஜீரோவே கிடைக்கும், அதாவது அந்த பாலினாமியலுக்கு. இப்போ ஆகலைங்கிறனால இது வந்து நோ சொல்யூஷன், அதாவது நோ ஜீரோ, இங்கே ஜீரோவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அதே வந்து இந்த பாருங்களேன், இதில் இப்போ இது எக்ஸ் குவார்டினேட், இது ஒய் குவார்டினேட். சப்போஸ் இப்படி போகுது உங்கள் ஸ்ட்ரைட் லைன், அப்படி போணுச்சுன்னா இங்கே பாருங்கள் எக்ஸ் குவார்டினேட்டில் கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகுது. அப்போது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்குள்ளே அதுதான் உங்களோட ஜீரோ. இப்போ இங்கே 1-0 வருதுக்கு தான் கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகிருக்கு, ஒரே ஒரு பாயிண்ட் தான் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்போ இது 1-0 சொல்யூஷன். அடுத்தது குவாட்ரடிக் பாலினாமியல். அதே மாதிரி குவாட்ரடிக் பாலினாமியல் எப்படி எடுப்போம்? ஜென்ரலாக ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி, வா ஏங்கிறது நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போது இந்த ஏவை பொறுத்து இப்போ எழுதியிருக்கேன் பாருங்க, டிபெண்டிங் ஆன் வெதர் ஏ, இந்த ஏவை பொறுத்து ஏ கிரேட்டர் தேன் ஜீரோ ஆர் ஏ லெஸ் தேன் ஜீரோவாக இருந்துச்சுன்னா இந்த எடுத்திருக்க ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ரெஸ்ட்ரிக்ஷன் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஹேஸ் ஒன் ஆஃப் த டூ ஷேப்ஸ் எய்தர் ஓப்பன் அப்வர்ட் லைக் திஸ் ஆர் ஓப்பன் டவுன்வர்ட் லைக் திஸ். இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எடுத்துருக்க நம்ம ஈக்குவேஷனுக்கு இந்த ஏவை பொறுத்து, சப்போஸ் ஏ கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா, இல்லைனா ஏ வந்து லெஸ் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு டூ ஷேப்ஸ் கிடைக்கும் நம்ம கிராஃபில். என்ன ஷேப்ஸ்னால், ஒன்று வந்து இப்படி கிடைக்கும், அதுக்கு பேர் ஓப்பன் அப்வர்ட், மேலே ஓப்பனில் இருக்கனால ஓப்பன் அப்வர்ட். அதே மாதிரி இப்படி இருக்கும், ஓப்பன் டவுன்வர்ட். இதை கர்வ்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கர்வ்ஸ்க்கு பேர் என்னென்னா பாரபோலாஸ்னு சொல்லுவோம். குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் மொத்தம் 3 கேசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேஸ் என்னென்னா 2-0 கேஸ், அதாவது நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ண பேரபோலா வந்து ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கலாம், அதுதான் 2-0. அப்போ ரெண்டு ஜீரோஸ் கிடைக்கும் இல்லையா, அதுதான் 2-0 கேஸ். அடுத்தது ஒன்லி 1-0 கேஸ், அடுத்தது நோ ஜீரோ கேஸ், ஜீரோவே கிடைக்காமல் இருக்கலாம், வெறும் 1-0 மட்டும் கிடைக்கலாம். இதுதான் நம்மளோட 3 கேசஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து 2-0 கேஸ். இப்போ பாருங்கள்,
graph இது x axis இது y axis என்னோட parabola வந்து இப்ப open downward ல இருக்கு இது வந்து இப்ப ரெண்டு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆயிருக்கு இங்க இதோ இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் அப்ப எனக்கு இது ஒரு 0 இது ஒரு 0 அப்ப மொத்தம் 2 zeros அடுத்து அடுத்துல பாத்தீங்கன்னா இப்ப open upward ஆ எடுத்துக்கேன் இங்கேயும் வந்து இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 அப்ப மொத்தம் 2 zeros அதே மாதிரி இந்த graphலயும் இப்படி கட் ஆயிடுக்கு அப்ப இங்கேயும் x coordinateல ரெண்டு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆயிருக்கு parabola அப்ப இது ஒரு 0 இது ஒரு 0 அப்ப 2 0 இது மாதிரி உங்களுக்கு டவுன்வர்ட்ல இப்படியும் வரலாம் இப்படி சேர்ந்து வரலாம் எப்படி வேணாலும் அரைவ் ஆகலாம் அப்ப ரெண்டு 0ல அதாவது ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்குனா நம்ம எடுத்துக்க பாலினோமியலுக்கு ரெண்டு 0 இருக்குன்னு அர்த்தம் செகண்ட் கேஸ் only 10 கேஸ் only 10 கேஸ்னா இப்ப பாருங்க இப்போ நான் எடுத்துக்க கிராஃப்ல இது x axis இது y axis இதுல ஒரு பாயிண்ட்ல தான் என்னோட parabola வந்து கட் ஆயிருதோ இந்த பாயிண்ட்ல அப்போ இது ஒரு பாயிண்ட்ல தான் இன்டர்செக்ட் ஆயிருக்கு அப்போ இது 10 அதே மாதிரி இந்த parabola பாருங்க அப்வர்ட்ல இருக்கு இதுவும் ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் கட் ஆயிருக்கும் தேர்ஃபோர் இது 10 கேஸ் அதே மாதிரி இங்க இது வந்து சென்டர்ல 0,0 ல அதுவும் ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் கட் ஆயிடுக்கு x கோஆர்டினேட்ல இன்டர்செக்ட் ஆயிருக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் அதனால இது 10 கேஸ் அதே மாதிரி இப்ப நோ 0 கேஸ்னா x கோஆர்டினேட்ல அது இன்டர்செக்டே ஆகாது நம்ம எடுத்துக்க parabola அதாவது நம்ம பாலினோமியலுக்கு பிளாட் பண்ணிருக்க parabola பாத்தீங்கன்னா எக்ஸ் குவார்டினேட்டில் எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆயிருக்காது அப்படி இன்டர்செக்ட் ஆகலைன்னா அது நோ 0 கேஸ் இன்டர்செக்ட் ஆயிருந்தால் மட்டும்தான் எனக்கு ஜீரோஸ் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அது நோ 0னு எழுதிடணும் இதோ பாருங்க இப்படி தான் நம்ம ஜாமெண்ட்ரிக்கல் ரெப்ரஸன்டேஷனில் லீனியர் அண்ட் குவாட்ரெட்டிக் பாலினாமியலுக்கு ஜீரோஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 3 இந்த பி ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக நான் ஒய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அதான் y ஈக்குவல் டு 2x + 3 நான் எடுத்துக்க போகிறேன் இப்போ இதை கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணி இது வந்து இதோட நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முன்னாடிலாம் வந்து லீனியர் கிராஃப் போடுவோம் இல்லையா எக்ஸ் எடுத்துப்போம் எக்ஸ்க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி வைக்கு கண்டுபிடிப்போம் அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ் எடுத்துக்கிறேன் அடுத்து ஒய் குவார்டினேட் ஒய்யோட வேல்யூ தான் 2x + 3 இப்போ நான் ஒரு மூணு வேல்யூ கொடுக்குறேன் -2, 0, 2 ஒரு மூணு வேல்யூ எடுத்துக்கிறேன் மூணு வேல்யூ எடுத்துருக்கலாம் மினிமம் 3 இல்லைனா மேக்ஸிமம் 5 கூட எடுத்துக்கலாம் நம்மளோட சம்மை பொறுத்து அமையும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிராஃப் இப்போ எடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்ம பிளாட் பண்ண லைன் வந்து இப்போ இவ்வளோ இப்படி வந்துருச்சு ஸ்ட்ரைட் லைன் வந்து இப்போ இவ்வளோ வந்துருச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இன்டர்செக்ட் ஆயிரும்னு நம்மளுக்கு தெரியுது பார்த்தா ஏன்னா இதோட நிற்கிது இப்போ 5 வேல்யூ எடுத்தும் நம்மளுக்கு வந்து இவ்வளோ தூரம் மட்டும்தான் வந்திருக்குன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 வேல்யூ எடுத்துக்க வேண்டியதான் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் 2 வேல்யூ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா 2 வேல்யூ சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நம்ம எடுத்த வேல்யூக்குள்ளே லைன் இன்டர்செக்ட் ஆகலை ஆகிற மாதிரி வந்திருக்கு ஆனால் இன்னும் ஆகலை அப்படின்னா நம்ம இன்னும் 2 லைன் சேர்த்து எடுத்து நம்மளோட இதுக்கு இன்டர்செக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இங்கே 0 எடுத்திருக்கேன் 2 எடுத்திருக்கேன் -2 எடுத்திருக்கேன் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா எக்ஸுங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து 0 போடுறேன் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்போது இதில் கொண்டு போய் 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு 2 × x இருக்கிற இடத்துல 0 + 3 இது சிம்பிளிஃபை பண்ணால் 2 × 0 0 + 3 = 3 தான் வரும் ஆன்சர் தேர்ஃபோர் எக்ஸ் 0 இருக்கும்போது என்னோடய ஒய் வந்து 3 அதான் இங்கே எழுதியிருக்கேன் எக்ஸ் 0னா ஒய் வந்து 3 நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு 2 × 2 + 3 அப்போ 2 × 2 = 4 4 + 3 = 7 தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2னு எடுத்தப்போ என்னோடய வேல்யூ என்ன 7 அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 -2னு எடுத்தேன்னா ஒய் ஈக்குவல் டு 2 × xங்கிற இடத்துல -2 போடணும் +3 ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணேன்னா 2 × −2 − 4 + 3 −4 + 3 பண்ணேன்னா -1 இப்போது இதை கொண்டு போய் நம்ம வந்து கிராஃபில் வந்து ப்ளாட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன -2, -1 எக்ஸில் வந்து -2 ஒய் வந்து -1 பண்ணலாமா எக்ஸ் வந்து -2 ஒய் வந்து -1 இதோ இங்கே ப்ளாட் பண்ண நெக்ஸ்ட்டு அடுத்து 0,3 அடுத்து 0,3னா இங்கே 0,3 இதோ இங்கே பிளாட் பண்ணும் நெக்ஸ்ட்டு 2,7 எக்ஸ் ஆக்சஸ் 2 ஒய் ஆக்சஸ் 7 இது எல்லாமே நான் கரெக்டாக ஒவ்வொரு சென்டிமீட்டர் எடுத்துக்கணும் கரெக்டாக நம்ம ஸ்கேல் வச்சு கரெக்டாக அங்கே பாருங்கள் 0.5 மார்க் பண்ணியிருக்கேன் 1 இங்கே பாருங்கள் 0.5 1 அப்படி 5 1 நான் வந்து இப்படி தான் மார்க் பண்ணியிருக்கேன் ஈச் சென்டிமீட்டர் வந்து ஒவ்வொன்றா இருக்கணும் கரெக்டாக இப்போது நம்ம பிளாட் பண்ண பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் போகுது இதுதான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஸ்ட்ரைட் லைன்
இப்போ பாருங்கள் அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ப்ளாட் பண்ணுறப்ப கரெக்டாக இந்த பாயிண்ட்டில் தான் உங்களோட லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. இந்த பாயிண்ட் என்ன, மைனஸ் ஒன்னுக்கும் மைனஸ் டூக்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட் ஃபைவ் தான் இது. அப்போ மைனஸ் ஒன்னுக்கும் மைனஸ் டூக்கும் இடையில இருந்துச்சுன்னா அது மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ். மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எப்படி எழுதலாம், மைனஸ் த்ரீ பை டூன்னு எழுதலாம். அதுதான் இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ் வந்து கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகிருக்க பாயிண்ட், எக்ஸ் குவாடினேட்டில் உங்கள் லைன் இன்டர்செக்ட் ஆகிருக்கிறது மைனஸ் த்ரீ பை டூ கமா ஜீரோ. எக்ஸ் குவாடினேட்டில் உள்ள பாயிண்ட் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம், அதனால் எப்பொழுதும் ஒய் வந்து ஜீரோவாக தான் இருக்க போகுது இங்கே. தெர்ஃபோர் த்ரீ பை டூ கமா ஜீரோ. இப்போ இதுதான் உங்களோட ஜீரோ இங்கே, இதுதான் ஜீரோ ஆஃப் திஸ் நம்ம எடுத்திருக்க பாலினாமியலுக்கு இதுதான் ஜீரோ. இப்போது நம்ம எடுத்திருக்க பாயிண்ட், அதாவது இந்த கண்டுபிடிச்சிருக்க பாயிண்ட் கரெக்டாக இதுதான் ஜீரோவா, இதுதான் ஜீரோவான் செக் பண்ணுறதுக்கும் ஒரு வழி இருக்குது. செக்கிங் ப்ராசஸ் போட்டு கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா பாருங்கள், எனக்கு வந்து நான் எடுத்திருக்க ஈக்குவேஷனுக்கு என்ன ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் கிடச்சிருக்கு, மைனஸ் த்ரீ பை டூ. அங்கே நான் எக்ஸுங்கிற இந்த எக்ஸ் பாயிண்டில் தான் அது கட் ஆகிருக்கு. அப்போது இதுதான் என்னோடய ஜீரோ ஆஃப் த பாலினாமியல்னு சொல்லுவேன். எனக்கு ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் டெஃபினேஷன் படி ஒரு பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டான்னா அட்னு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பான், அந்த வேல்யூ நீ சம் கே ரியல் நம்பர். அப்போ பி ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல, எக்ஸுங்கிற இடத்துலலாம் கே சப்ஸ்டியூட் பண்ணுவேன்னா, கே சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வரணும்னா பி ஆஃப் கே ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது கே சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் ஜீரோ கிடைக்கணும். அப்போ தான் நான் எடுத்திருக்க கே வந்து கொடுத்த பாலினாமியலோட ஜீரோ அப்படின்னு சொல்லுவேன். இப்போது இதையும் நம்ம வந்து இந்த வேல்யூவையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஜீரோ கிடைக்குதான்னு பார்ப்போம். பி ஆஃப் எக்ஸ் என்ன நம்மளோடது, டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. நம்மளுக்கு எங்கே கட்டாக இருக்குது, எது நம்மளுக்கு ஜீரோன்னு கிடச்சிருக்கு, மைனஸ் த்ரீ பை டூ தான் நம்மளுக்கு ஜீரோன்னு கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் பி ஆஃப் எக்ஸுங்கிற ப்ளேஸில் மைனஸ் த்ரீ பை டூ ஈக்குவல் டு, ஏன்னா இது எக்ஸ் குவாடினேட்லாம் கிடச்சிருக்கு அப்போ எக்ஸ் தான் அது, டூ இன்ட்டு மைனஸ் த்ரீ பை டூ. எக்ஸுங்கிற ப்ளேஸில் இங்கே டூ டூ கேன்சல் பண்ணிட்டேன்னா மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ இருக்குமா, ஜீரோ. தேர்ஃபோர் பி ஆஃப் மைனஸ் த்ரீ பை டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிருச்சு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா த்ரீ பை டூ தான் இந்த பாலினாமியலோட ஜீரோ அப்படின்னு தெரியுது. இப்படிதான் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிச்சோம். அனதர் எக்ஸாம்பிள், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் லீனியர் ஈக்குவேஷனில் பார்த்தோம், இப்போ வந்து குவாட்ரெட்டிக் பாலினாமியலில் பார்க்குறோம். எக்ஸ் வந்து நம்மளாக எடுத்துக்கிற வேல்யூஸ் இங்கே வந்து நான் நிறையா எடுத்திருக்கேன் பாருங்கள், மைனஸ் டூ எடுத்திருக்கேன், மைனஸ் ஒன் எடுத்திருக்கேன், ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு எடுத்திருக்கேன். ஏன்னா இத்தனை வேல்யூ எடுத்தால் தான் எனக்கு கட் ஆகுது, அதனால நான் இத்தனை வேல்யூ எடுத்திருக்கேன். ஒய் என்ன, ஒய்ங்கிற ப்ளேஸில் இது இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, எக்ஸுங்கிறதுக்கு மைனஸ் டூ சப்ஸ்டியூட் பண்ணினா என்ன வரும், இதை சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் ஃபோர். இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர், இதை சிம்பிளிஃபை பண்ணால் சிக்ஸ். அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எக்ஸுங்கிற இடத்துலலாம் மைனஸ் ஒன். ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர், இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஒன் ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னா ஜீரோ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னா ஜீரோ. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டோன்னா எக்ஸ் ஸ்கொயர்ங்கிற இடத்துல ஜீரோ போட்டோன்னா ஜீரோ, மைனஸ் த்ரீ இன்ட்டு ஜீரோ மைனஸ் ஃபோர், இது சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் ஃபோர். அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் போட்டோன்னா ஒய் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒன் மைனஸ் ஃபோர், இது சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் சிக்ஸ். அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ, ஒய் ஈக்குவல் டு டூ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ மைனஸ் ஃபோர், இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர், இதை சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் சிக்ஸ். அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு போட்டோன்னா ஒய் ஈக்குவல் டு த்ரீ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு நைன் மைனஸ் நைன் மைனஸ் ஃபோர், தெர்ஃபோர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர், ஒய் ஈக்குவல் டு ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் மைனஸ் ஃபோர், இதை சிம்பிளிஃபை பண்ணால் சிக்ஸ்டீன் மைனஸ் டுவெல் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னு போடுறேன், அப்போ ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஃபைவ் மைனஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபோர், இதை சிம்பிளிஃபை பண்ணால் டென் மைனஸ் ஃபோர், இதை சிம்பிளிஃபை பண்ணால் சிக்ஸ். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னா சிக்ஸ். இப்போ கரஸ்பாண்டிங்காக என்னென்ன கண்டுபிடிச்சோன்னு அதெல்லாம் எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். இதை கொண்டு போய் நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ணுவோம். கிராஃபில் எல்லா பாயிண்ட்டும் ப்ளாட் பண்ணியிருக்கேன், ஃபைவ் கமா சிக்ஸ், ஃபோர் கமா ஜீரோ, த்ரீ கமா மைனஸ் ஃபோர், அடுத்து டூ கமா மைனஸ் சிக்ஸ், ஒன் கமா மைனஸ் சிக்ஸ், ஜீரோ கமா மைனஸ் ஃபோர், மைனஸ் ஒன் கமா ஜீரோ, மைனஸ் டூ கமா சிக்ஸ். நம்ம அங்கே கண்டுபிடிச்ச பாயிண்ட் எல்லாத்தையும் கிராஃபில் ப்ளாட் பண்ணியிருக்கேன். இப்போது ப்ளாட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிடலாம். அப்போ இப்படி ஜாயின்ட் ஆகும் பாருங்கள், இப்படி ஜாயின் பண்ணுவோம். இது ஒரு ஓப்பன் வேர்ட் பேரபோலா, ஓப்பன் வேர்ட் பேரபோலா. இப்போது இந்த பேரபோலா எங்கே எக்ஸ் குவாடினேட்டில் இன்டர்செக்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இதோ மைனஸ் ஒன்னுக்கிட்டையும் ஃபோர்கிட்டையும் வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கு. அப்போது இந்த பாலினாமியலோட ஜீரோஸ் என்ன, மைனஸ் ஒன் கமா ஃபோர் தான் இதோட ஜீரோஸ். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டாக என்னன்னு சொல்லி செக்கிங் ப்ராசஸில் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
First வந்து p of minus 1 போடுவோம் checking பண்ணி பாப்போம் equation என்ன p of x is equal to x square minus 3x minus 4 தான் நம்ம எடுத்திருக்கிற equation அதில் கொண்டு போய் substitute பண்ணா minus 1 the whole square minus 3 into minus 1 minus 4 minus 1 the whole square plus 1 minus into minus plus 3 into 1 3 minus 4 அப்போ 4 minus 4 equal to 0 இதோ 0 வந்திருச்சு அப்போ இது ஒரு 0 of the polynomial தான் அடுத்தது p of 4 substitute பண்ணி பார்ப்போம் ஏன்னா அடுத்தது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 4 தானே அடுத்து 4 substitute பண்ணி பார்ப்போம் இப்போ 4 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 4 மைனஸ் 4 4 ஸ்கொயர் 16 3 இன்ட்டு 4 வந்து 12 மைனஸ் 4 மைனஸ் 12 மைனஸ் 4 என்ன மைனஸ் 16 அப்போ 16 மைனஸ் 16 ஈக்குவல் 0 அப்போ 4ங்கிறது 0 ஆஃப் திஸ் பாலினாமியல் அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது கரெக்ட் மைனஸ் 1 4 தான் இதோட ஜீரோஸ் இப்போ எக்ஸசைஸ் 2.1 ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இப்போ வந்து பாலினாமியல்ஸோட ஜீரோஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 1 பாருங்கள் இதில் வந்து ஜீரோஸ் வந்து எங்கேயுமே கட் ஆகவே இல்லை ஏன்னா எக்ஸ் குவாடினேட்டில் இன்டர்செக்ட் லைன் ஆனால் தான் அதுதான் ஜீரோஸ்னு சொல்லுவோம் இங்கே எக்ஸ் குவாடினேட்டில் லைன் வந்து இன்டர்செக்டே ஆகலை தெர்ஃபோர் திஸ் கிராஃப் ஷோஸ் பி ஆஃப் எக்ஸ் ஹேஸ் நோ ஜீரோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 2 இந்த ப்ராப்ளமில் எக்ஸ் குவாடினேட்டில் என்னோடய கர்வ் வந்து கட் ஆகிருக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் இன்டர்செக்ட் ஆகிருக்கு தெர்ஃபோர் அது ஒன்லி 10 எக்ஸ் குவாடினேட் பாருங்கள் ஒரே ஒரு இடத்துல கட் ஆகிருக்கும் தெர்ஃபோர் திஸ் கிராஃப் ஷோஸ் பி ஆஃப் எக்ஸ் ஹேஸ் 10 நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 3 ப்ராப்ளம் நம்பர் 3ல எத்தனை இடத்துல கட் ஆகிருக்குன்னா 3 பிளேசஸில் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு என்னோடய கர்வ் தெர்ஃபோர் திஸ் கிராஃப் ஷோஸ் பி ஆஃப் எக்ஸ் ஹேஸ் 3 நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 4 ப்ராப்ளம் நம்பர் 4ல என்னோட ஓப்பன் வேர்ட் பேரபிளாக பாருங்கள் அது எங்கே கட் எத்தனை தடவை கட் ஆகிருக்கு 2 times அப்போது திஸ் கிராஃப் ஷோஸ் பி ஆஃப் எக்ஸ் ஹேஸ் 2 ப்ராப்ளம் நம்பர் 5 இப்போது இங்கே வந்து எத்தனை பிளேசஸில் எக்ஸ் குவாடினேட்டில் கட் ஆகிருக்குன்னு பார்க்கணும் அப்போ 1, 2, 3, 4 ஃபோர் பிளேசஸில் வந்து கட் ஆகிருக்கு தெர்ஃபோர் திஸ் கிராஃப் ஷோஸ் பி ஆஃப் எக்ஸ் ஹேஸ் 4 ப்ராப்ளம் நம்பர் 6 அடுத்தது இது வந்து எத்தனை பிளேஸில் கட் ஆகிருக்கு 1, 2, 3 த்ரீ டைம்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு தேர்ஃபோர் திஸ் கிராஃப் ஷோஸ் பி ஆஃப் எக்ஸ் ஹேஸ் 3 0 தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்